வணக்கம், தினம் எழுத்தும். இன்னைக்கு வீடியோல நம்ம பொசசிவ் நவுன் பத்தி பார்க்க போறோம். ஸோ நவுன்ல ஒரு ஒரு நவுனுக்கும் நம்ம செப்பரேட் வீடியோஸ் பார்த்துருந்தோம். பொசசிவ் நவுன் மட்டும் நான் போடலைன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சது, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பொசசிவ் நவுன் பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பொசசிவ் நவுன் ஷோஸ் தி பொசஷன் ஆன் ஓனர்ஷிப். அதாவது பொசசிவ் நவுன் அந்த பேர்லயே உங்களுக்கு இருக்கு, பொசசிவ் அப்படின்றப்போ அது ஒருவரை சார்ந்தது, ஒருவருடையது அப்படின்னு சொல்றது. ஸோ ஒருவருக்கு சொந்தமான ஒரு பொருளை அந்த மாதிரி நவுன் வச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுதான் பொசசிவ் நவுன். பொசஷன், ஓனர்ஷிப், ஒருவர் உடைய. சிம்பிளா சொல்லணும்னா தமிழ்ல உடையன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருவருடைய, இவருடைய, அவருடையன்னு. அந்த உடையன்ற மீனிங் வரக்கூடிய நவுன் தான் பொசசிவ் நவுன். பொசசிவ் நவுன் பார்த்தீங்கன்னா அப்பாஸ்ட்ரஃபி எஸ் இதில் எண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் அப்பாஸ்ட்ரஃபியில் எண்ட் ஆகும். அது எப்போ அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ல எண்ட் ஆகும், எப்போ வெறும் அப்பாஸ்ட்ரஃபியில் எண்ட் ஆகுன்றத அந்த ரூல்ஸ் பார்க்கும்போது நமக்கு கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிரியாஸ் அம்ப்ரல்லா. பிரியான்றது நவுன் இல்லையா, ஒரு பர்சனோட பேர். நவுன்னு நம்ம எது சொல்லுவோம், நேம் ஆஃப் தி பர்சன், பிளேஸ், திங், அனிமல், இது எல்லாமே நம்ம வந்து நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பிரியா அப்படின்றது நேம் ஆஃப் த பர்சன். பிரியாஸ் அம்ப்ரல்லா, பிரியாவின் உடைய அம்ப்ரல்லா, பிரியாவினுடைய குடை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த உடைய அப்படின்னு வரக்கூடியது தான் அந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், திஸ் இஸ் பிரியாஸ் அம்ப்ரல்லா, ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணும்போது இது பிரியாவினுடைய குடை அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் பிரியாஸ் அம்ப்ரல்லா. அப்போ இதை நம்ம எப்படி கேள்வி கேட்கலாம், ஹூஸ் அம்ப்ரல்லா, யாரினுடைய அம்ப்ரல்லா அப்படின்னு கேட்குறப்போ பிரியாஸ் அம்ப்ரல்லான்னு நமக்கு ஆன்சர் வருதா? இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பொசசிவ் நவுன் அப்படின்றது ஹூஸ் அப்படின்ற க்வெஷனுக்கு ஆன்சராக வரும். ஸோ பொசசிவ் நவுன்றது ஹூஸ்ன்னு நம்ம கேள்வி கேட்கும் போது அதுக்கு பதிலாக வரக்கூடியதா இந்த பொசசிவ் நவுன் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். டயானாஸ் புக், டயானாவினுடைய புக். ஸோ அந்த டயானான்றது ஒரு நவுன், அது கூட அவளுக்கு சொந்தமான, அவளோட ஓனர்ஷிப், அவளுக்கு சொந்தமான ஒரு புத்தகத்தை நாம டயானாஸ் புக் அப்படின்னு சொல்றோம். இப்போ டயானாவினுடைய புத்தகம், அந்த உடைய அப்படின்றது தான் பொசசிவ் நவுன். டாக்ஸ் போன், நாயினுடைய எலும்பு, அந்த நாய் அப்படி, டாக்ன்றது ஒரு நவுன் இல்லையா, அதனுடைய எலும்பு, அந்த உடைய அப்படின்றது தான் பொசசிவ் நவுன். கிங்ஸ் கிரவுன், கிங் ராஜா அப்படின்றது ஒரு பர்சன், நேம் ஆஃப் தி பர்சன். ஸோ அப்போ அது ஒரு நவுன். ராஜாவினுடைய கிரீடம், அந்த உடைய, கிங்ஸ் அந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ் தான் உங்களுக்கு அந்த மாதிரி போட்டு எழுதக்கூடிய வார்த்தைகள், கிங்ஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு பொசசிவ் நவுன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொசசிவ் நவுன் ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. அது என்னென்னத ரூல்ஸ் பார்ப்போம். இந்த ரூல்ஸ்ல தான் நம்ம எதுக்கு அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போடணும், எதுக்கு வெறும் அப்பாஸ்ட்ரஃபி போடணுன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களோட நவுன் சிங்குலர் நவுனா இருந்தது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஜஸ்ட் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டா அது பொசசிவ் நவுனா ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரியாஸ் அம்ப்ரல்லா, டயானாஸ் புக், மனோஜ் ஹேட், நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே சிங்குலர் நவுன். பிரியான்றது ஒரு நவுன் தான், ஸோ டயானான்றதும் ஒரு ஆள் தான், மனோஜ் அப்படின்றதும் ஒரு ஆள் தான். இவங்க எல்லாமே நேம் ஆஃப் த பர்சன்றனால அது நம்ம நவுன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இவங்க எல்லாமே சிங்குலர் நவுன். ஸோ பிரியாவினுடைய குடை, டயானாவினுடைய புத்தகம், மனோஜினுடைய தொப்பி. ஸோ அப்போ அந்த உடைய உடைய உடையன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம், அபாஸ்ட்ரஃபி எஸ் போடுறோம். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல பொசசிவ் நவுன். இப்போ ப்ளூரல் நவுன்ல ரெண்டு இது இருக்கு, ஒன்று எஸ்ல எண்ட் ஆகிறது, இன்னொன்று எஸ்ல எண்ட் ஆகாமல் இருக்கிறது. அதாவது நம்ம நார்மலாகவே ஒரு சிங்குலரை ப்ளூரலாக மாற்றும் பொழுது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பின்னாடி எஸ் வந்துடும். அந்த ப்ளூரல், அந்த சிங்குலர் வேர்டை நம்ம மாற்றும் போது ப்ளூரலில் எஸ் சேர்த்துருவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ளூரல் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்ல எண்ட் ஆகும். அப்படி எண்ட் ஆகக்கூடிய ப்ளூரல் நவுனை நான் பொசிசிவ் நவுனாக மாற்றணும்னா நான் எப்படி மாற்றணும், ஜஸ்ட் ஒரு அபாஸ்ட்ரஃபி மட்டும் அந்த வேர்டுக்கு பின்னாடி ஜாயின் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், பாய்ஸ் ஸ்கூல், பாய் அப்படின்ற அந்த ஒரு சிங்குலர் நவுனோட ப்ளூரல் தான் என்ன உங்களுக்கு, பாய்ஸ்.
அப்ப அந்த வாய்ஸுக்கு பின்னாடி நான் ஜஸ்ட் ஒரு ஹஃபஸ்ட் அஃபி மட்டும் போதா போட்டா அது எனக்கு பொசசிவ் நவுன் ஆயிடும். நான் பாட்டு வாய்ஸ்ன்னு எழுதி அது பின்னாடி ஒரு ஹஃபஸ்ட் அஃபி போட்டேன், அதுக்கு பின்னாடி ஒரு எஸ் போட்டேன் அப்படின்னா அது தப்பு, அப்படி எழுதக்கூடாது. வாய்ஸ் ஸ்கூல், பசங்களினுடைய பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்றோம். ஹார்சஸ் டெய்ல்ஸ், ஹார்சஸ், ஹார்ஸினுடைய ப்ளூரல் ஹார்சஸ். அப்போ அந்த ஹார்சஸ்க்கு பின்னாடி நான் ஒரு ஜஸ்ட் ஹப்பாஸ்டபி மட்டும் போட்டா போதும். ஹார்சஸ் டெய்ல்ஸ், ஏன்னா ஒரு குதிரைக்கு ஒரு வால் இருக்கும். அப்ப நிறைய குதிரைங்க நம்ம சொல்லும் போது நிறைய வால் இருக்கும் இல்லையா, அதனால தான் பின்னாடி டெய்ல்ஸ் அப்படின்னு போடுறது. பேபி, அதோட ப்ளூரல் ஃபார்ம் பேபீஸ். ஸோ அந்த பேபீஸை நான் வந்து பொசிட்டிவ் நவுனா மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஜஸ்ட் ஒரு ஹப்பாஸ்டபி மட்டும் நான் சேர்த்தா போதும். நெக்ஸ்ட், ப்ளூரல் நவுன்லயே எஸ்ல எண்ட் ஆகாத வேர்ட்ஸை நான் எப்படி பொசசிவ் நவுனா மாற்ற முடியும், அது பின்னாடி நம்ம ஹப்பாஸ்டபி போட்டு எஸ் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், மேனோட ப்ளூரல் உங்களுக்கு மென், அப்போ அதை நான் பொசசிவா மாற்றும் போது மென்ஸ் கிளப், அவங்களுடைய கிளப், ஆண்களினுடைய கிளப், அந்த உடைய அப்படின்றது தான் உங்களுக்கு பொசசிவ் நவுன். சைல்டு, சில்ட்ரன், சைல்டுன்றத நம்ம ப்ளூரலில் சில்ட்ரன் எழுதுவோம் இல்லையா, அப்போ சில்ட்ரன்ஸ் புக், அது எஸ்ல முடியலை, அதனால நான் ஹஃபாஸ்டபி போட்டு எஸ் போட்டு குழந்தைகளினுடைய புத்தகம், புத்தகங்கள், ஏன்னா நிறைய புத்தகங்கள் சொல்றதுனால குழந்தைகளினுடைய புத்தகங்கள், அப்போ சில்ட்ரன்ஸ் புக். நெக்ஸ்ட், விமென்ஸ் க்ளோத், விமென் அப்படின்னா சிங்குலர், விமென் அப்படின்றப்போ நம்ம அதை ப்ளூரல் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது லாஸ்ட்ல உங்களுக்கு எஸ்ல முடியலை. அப்போ அதை நான் எப்படி பொசிட்டிவ் நவுனா மாற்றணும், ஜஸ்ட் பின்னாடி ஒரு ஹஃபாஸ்டபி போட்டு எஸ் போட்டோம் அப்படின்னா அது பொசசிவ் நவுனா மாறிடும். நெக்ஸ்ட், நிறைய வார்த்தைகள் சேரும்போது சேர்ந்து ஒரு நவுன் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த நிறைய வார்த்தைகள்ல கடைசி வார்த்தை எதுவோ அது கூட தான் நான் ஹப்பாஸ்டபி எஸ் போடணும். அப்படி போட்டாதான் அது பாசிட்டிவ் நவுனை நம்ம ஃபார்ம் பண்ண முடியும் நிறைய வார்த்தைகள் இருக்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், த கிங் ஆஃப் பூட்டான், பூட்டானினுடைய அரசன், அது ஒரு நவுன், நிறைய வார்த்தைகள் சேர்ந்து சொல்றோம், பூட்டானினுடைய அரசன், த கிங் ஆஃப் பூட்டான். ஸோ அவரை வந்து நான் கிங் ஆஃப் பூட்டான்ஸ் விசிட், அதாவது பூட்டானினுடைய அரசனினுடைய அந்த பார்வையிட வராரு இல்லையா, அப்போ பூட்டானினுடைய அரசன்றது அந்த உடைய வந்து இந்த இடத்துல பொசிட்டிவ் கிடையாது. ஸோ த கிங் ஆஃப் பூட்டான் அவரினுடைய அவர் பார்வையிட வராரு, ஸோ அவருடைய விசிட் அப்படின்றப்போ அந்த இடத்துல பூட்டானுன்றது தான் கடைசி வார்த்தை, ஸோ அதில் தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ் போடணும், த கிங் ஆஃப் பூட்டான்ஸ் விசிட். மதர் இன் லாஸ் அட்வைஸ், இது காம்பவுண்ட் வேர்ட் இல்லையா, நம்ம பார்த்துருப்போம் மதர் இன் லா மூணு வார்த்தைகள் சேர்ந்து ஒரு நவுனை உருவாக்குது. ஸோ மதர் இன் லாஸ் அட்வைஸ், நான் பாட்டு மதருக்கு பக்கத்தில் ஹஃபாஸ்டபி எஸ் போடக்கூடாது, மதர்ஸ் இன் லா அட்வைஸ்னு. ஸோ அதனால் மதர் இன் லா, லாக்கு பின்னாடி தான் நான் ஹஃபாஸ்டபி எஸ் போட்டு அட்வைஸ் அப்படின்னு சொல்லி போடணும். நெக்ஸ்ட்டு, ரெண்டு நவுன் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த ரெண்டு நவுனுக்கும் நம்ம பொசசிவ் வச்சு சொல்ல போகிறோம். இதுல உங்களுக்கு ரெண்டு விதமா இருக்கு, இப்ப ரெண்டு நவுனுமே ஒரே பொருளுக்கு ஓனர்ஷிப், ஒரே பொருளினுடைய உடையவர்கள் அப்படின்னா ரெண்டு பேருமே பிலாங்ஸ் டு, ரெண்டு பேருக்குமே ஒரு பொருள் பிலாங்ஸ் டு அப்படின்னா அந்த இடத்துல கடைசியா யார சொல்றோமோ அவங்களுக்கு பின்னாடி மட்டும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் போட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், சீதா அண்ட் ராமாஸ் கார், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா சீதா ராமா ரெண்டு பேருக்குமே அந்த கார் சொந்தம், ஓனர்ஷிப். ஸோ அப்போ யாரை நம்ம கடைசியா சொல்றோமோ அவங்களுக்கு பின்னாடி மட்டும் ஹஃபாஸ்டபி எஸ் போட்டா போதும். சீதா அண்ட் ராமாஸ் கார், கரீம் அண்ட் சலீம்ஸ் பேக்கரி, வில்லியம் அண்ட் மேரிஸ் ரேன். ஸோ சீதாவுக்கும் ராமாவுக்கும் ரெண்டு பேருக்குமே அந்த கார் சொந்தம், கரீம் சலீம் ரெண்டு பேருக்குமே அந்த பேக்கரி சொந்தம், வில்லியம் அண்ட் மேரி ரெண்டு பேருமே ஒரு இதை வந்து ஆட்சி பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம ரெண்டு பேரு பேரை போட்டுட்டு ரெண்டு நவுனையும் போட்டுட்டு யாரை நாம கடைசியா போடுறோமோ அவங்களுக்கு பின்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அஃபியர்ஸ் போட்டுக்கணும். இப்போ முன்னாடி நம்ம பார்த்தது ரெண்டு நவுனுக்குமே ஒரு பொருள் பிலாங்கிங்கா இருக்கும், இப்போ நம்ம பார்க்க போறது ரெண்டு நவுனுக்கும் தனித்தனி பிலாங்கிங்ஸ் இருக்கு, ரெண்டு பேருமே தனித்தனி ஓனர்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு பேருக்குமே தனித்தனியா நம்ம அப்போஸ்ட்ரோபியஸ் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ராஜாஸ் அண்ட் ராமோஸ் சைக்கிள்ஸ், ஸோ ராஜாக்கு ஒரு சைக்கிள் சொந்தமா இருக்கும்,
ராமுவுக்கு ஒரு சைக்கிள் சொந்தமா இருக்கும். அப்ப ராஜாவினுடைய சைக்கிள் ராமுவினுடைய சைக்கிள் ரெண்டு சைக்கிள தனித்தனியா அங்க சொல்றோம்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம சைக்கிள்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஹேமாஸ் அண்ட் கலாஸ் சாரீஸ். ஹேமாவுக்கு ஒரு சாரி, கலாவுக்கு ஒரு சாரி. அப்ப ஹேமாவினுடைய புடவை, கலாவினுடைய புடவை. அப்போ அந்த ரெண்டு பேருக்குமே ரெண்டு சாரி சொல்றதுனால நம்ம சாரீஸ் அப்படின்னு போட்டுக்கோம். அதையும் நீங்க கவனிக்கணும். ஹேமாக்கு தனியா அப்போஸ்ட்ரோபியஸ் போடணும், கலாக்கு தனியா அப்போஸ்ட்ரோபியஸ் போடணும். இது எப்ப நம்ம போடுவோம்? ரெண்டு நவுனுக்கும் தனித்தனி பிலாங்கிங்ஸ் இருக்கும் பொழுது. ஸோ இதுக்கு முன்னாடி நாம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே லிவிங் திங்ஸோடது. மோஸ்ட்லி அந்த பொசசிவ் நவுன் அப்படின்றது லிவிங் திங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் லிவிங் திங்ஸுக்கு அவ்வளோக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ வழக்கத்தில் அவ்வளோக்க இல்லை. அதனால நம்ம கார்ஸ் டோர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இப்போ எப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டோர் ஆஃப் தி கார், டேபிள்ஸ் லெக், லெக் ஆஃப் தி டேபிள், ஹவுசஸ் ரூஃப், ரூஃப் ஆஃப் தி ஹவுஸ், புக்ஸ் கவர், கவர் ஆஃப் தி புக். ஸோ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் இப்போ புக்கிலலாம் பார்த்தோம் அப்படின்னா டோர் ஆஃப் தி கார்ஸ், லெக் ஆஃப் த டேபிள்ஸ் அந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால கார்ஸ் டோர் அப்படின்றது இப்போ இன்ஃபார்மல் யூஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எப்படி வேணுமோ அதை நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற பொசசிவ் நவுன். தேங்க்யூ.